நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது அருவி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ட்ரெய்லர் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்டா கடக 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 ட்ரெயின் போற மாதிரி இல்ல, இல்ல ஃப்ளைன் ராக்கெட் போற மாதிரி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஆனா இது எந்த வகையிலும் வந்து ட்ரெய்லருக்கு மைனஸா வந்து இல்லவே இல்லை, இது வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேல வந்து போகுது, ஆனாலும் எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிகிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துது. திரைக்கதையும் இந்த மாதிரி ஒரு பரபரப்பாகவும் வேகமாகவும் இருக்கும் அப்படிங்கறதான் சொல்லாம சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ இயக்குனர் வந்து அதான் சொல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த திரைக்கதை வந்து ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு திருப்புமுனை நிறைந்த ஒரு பரபரப்பான ஒரு திரைக்கதை களமாக இருக்கும். இந்த படம் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இயக்குனருக்கு வந்து இந்த படம் இந்த ட்ரெய்லர் மூலமாக நமக்கு சொல்லி வர்றாரு. ஸோ இந்த ட்ரெய்லரில் இருக்க இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எடுத்த உடனே ஒரு அருவி வந்து விழுது. அந்த அருவி கிட்ட ஒரு சின்ன லிட்டில் கேர்ள், ஒரு குழந்தை வந்து இருக்குது. இந்த குழந்தையோட பேர் தான் அருவி. இந்த அருவி பெருசா பொண்ணா வளர்ந்து இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்து ஏற்படுது தமிழ்நாட்டில். தீவிரவாத அச்சுறுத்தல் உள்ளாக்கப்படுது தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆள் தமிழ்நாடு வந்து அலர்ட் ஆகுது. போலீஸ்காரங்கலாம் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமா சர்வபுருன்னு வந்து கார்ல வர்றாங்க, நிக்கிறாங்க, இதெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம அருவி வந்து கைது பண்ண போறாங்க. ஸோ கைது பண்ண அருவியை வந்து விசாரிக்கிறாங்க. அந்த அருவிங்கிற ஒரு கேரக்டர் தான் சுற்றி கதை நடக்குது. இது வந்து ஹீரோயின் ஓரியன்டான ஒரு படம், அதாவது ஹீரோயினா முக்கியத்துவம் உள்ள ஒரு படம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதே போல் இந்த விசாரணையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கொடுமையும் நடப்பது போல் வந்து வருது. அதாவது அடித்து பெண்ணை வந்து ஒரு ஆண் அடித்து துன்புறுத்துவது போலான காட்சிகள்லாம் வருது. நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையம்சம் உள்ள ஒரு படமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது உள்ளக்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடாலேயே அந்த பொண்ணு ஹீரோயின் பொண்ணு வந்து பேசக்கூடிய முதல் டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரொடியூசர்னு நினச்சிக்கோ, நல்லா ஓடுற மாதிரி ஒரு கதை சொல்லி போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு ஆண்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது லவ்வரா இல்லைன்னா ஃப்ரெண்டா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, அதெல்லாம் சொல்லலை கதையில், சாரி ட்ரெய்லரில் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா வட்டாரத்துக்குள் நடக்கும் ஒரு கதைக்களமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்குள்ளே இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க கதைகளை. அதை தான் வந்து காட்சி வச்சுக்கலாம். ஒருவேளை அவர் சொல்கிற கதை தான் இந்த தீவிரவாதி சம்மந்தமான சீன்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் வருது. ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் ரியலாகவே இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு பரபரப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. படம் வரட்டும், படம் வந்து படத்தினுடைய கதையை அவங்க எப்படி அமைச்சிருக்காங்க, அதுக்கான தேவை என்ன இருக்குன்றதுலாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிச்சயமாக படம் வரட்டும், அது வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெய்லர் மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு விறுவிறுப்பான படமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களை வந்து ஒரு பரபரப்பாக உள்ளக்க எப்படி போனோமோ அது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போன ஸ்பீடே தெரியாமல் நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபாஸ்டான படத்தை வந்து பார்த்துட்டு வந்த ஃபீலிங் கிடைக்கும். அதே போல் ஒரு த்ரில்லரான படத்தை பார்த்துட்டு வந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரெய்லர் வந்து நமக்கு உணர்த்துது. ட்ரெய்லரில் இருக்க ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த் டைலாக் வருது. அந்த லென்த் டைலாக் வந்து மிகப்பெரிய பலம் தான். அதாவது ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்கிறாங்க, அதாவது கருத்துள்ள படம் அதை சொல்கிறது தான் வந்தேன். அதாவது படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள நல்ல தரமான படத்தை வந்து பார்த்துட்டு வந்த சந்தோஷம் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த ட்ரெய்லர் மூலமாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரில் வர அந்த டைலாக் என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணு, கொலை பண்ணு, குத்து, கொள்ளையடி, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, கற்பழி அப்படின்னு சொல்லி லென்த்தை பேசிட்டே வராங்க. நான் பேசினவரை அவங்க ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப லென்த்தாகவும் பேசுகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வயிற்றுனாலும் மிதி, யாரை வேணாலும் முட்டாளாக்கு அப்படின்ட்டு ஒரு டைலாக் வருது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த பேப்பரை பார்த்து படிப்பது போல் ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது. இது மட்டும் இந்த ட்ரெய்லரில் இருக்கிற மைனஸு. மற்றபடி வந்து எல்லாமே அருமையாக இருக்குது. பேக்ரவுண்டு எல்லாமே வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும் வகையில் இருக்குது. இந்த படம் வந்து மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பர்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்று டீசர் ரிவ்யூ, ட்ரெய்லர் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, சாங்ஸ் ரிவ்யூ மற்றும் சினிமா செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கற்பிக்கணுங்க. நாம் அப்லோட் பண்ணுங்க அனைத்து வீடுகளும் உங்களுக்கு உடன்படும் வந்து சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு நன்றி. டாடா பை, டேக் கேர். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.